டெல்லுக்குடன் உச்சவெயிலுக்கு மேட்ச் ஆகும் சன்கிளாசஸ் சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளில் இடம்பெற்ற சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் துஷானி. வணக்கம் நிவ்யா. சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம். இன்றைய நாளில் திரைத்துறையில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தற்போது இந்தியன் 2 திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்து வருகின்றார். இந்த திரைப்படத்திற்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் 234 திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்க இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனால் தற்போது இந்த திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிகை நயன்தாராவிடம் படக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஏற்கனவே விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நயன்தாரா நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் நயன்தாரா நடிப்பது உறுதியானால் இதன் மூலம் நயன்தாரா கமலுடன் முதன்முறையாக இணைகிறாங்க. இயக்குனர் என் கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு, கௌதம் மேனன், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலரின் நடிப்பில் கடந்த 30 திகதி வெளியான திரைப்படம் 10 தல. சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் வெற்றியை படக்குழுவினர் கொண்டாடியிருந்தனர். இதையடுத்து 10 தல திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள நம்ம சத்தம் பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடல் தற்போது ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் தற்போது கோலமா கோகிலா, டாக்டர் பீஸ்ட் போன்ற திரைப்படங்களை இயக்கிய நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் ரஜினி முத்துவேல் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை ரஜினிகாந்த் நிறைவு செய்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான நாணி நடிப்பில் கடந்த 30 திகதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் தான் தசரா திரைப்படம். இயக்குநர் ஸ்ரீகாந்த் ஊட்டிலா இயக்கியிருந்த இந்த திரைப்படத்தில் ஏராளமான பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் இணைந்து நடித்திருந்தாங்க. பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான இந்த திரைப்படம் வசூல் சாதனையும் படைத்திருந்தது. இந்த திரைப்படம் இம்மாதம் 27 திகதி ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது. இதனை ஓடிடி தளம் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை நீங்களும் அறிந்து கொள்ளணும். தொடர்ந்து சூரியனோடு இணைந்தீர்கள். அப்படியே நாங்களும் இந்த காணொலியில் இருந்து விடுபெற்று செல்ல போகின்றோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சூரியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் தோழி துஷானி. நான் என்று உங்கள் அன்பின் நிவ்யா பர்மசி.